எனக்கன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றும் கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை transformation-ஐ தர விரும்புகிறார். Amen. Even today Allah Lord wants to give a transfiguration in your life, a change in your life. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. And God will do great things in your life. ஆண்டவரால முடியாதது எதுவுமே இல்லை. Nothing is impossible for our Lord. அநேக நேர நம்ம யோசிப்போம், இத்தனை வருஷம் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை மறையணும்னா இத்தனை வருஷம் ஆனாதான் மறையும். So we may think in this way, these many years this problem is there for me, maybe it will take another more years to இத்தனை வருஷம் இந்த தடை இருந்துருச்சு, இந்த witchcraft இருந்துருச்சு, ஆர் இந்த disease இருந்துருச்சு, இது போகணும் நிறைய நாளாக நம்ம மாம்சத்துல யோசிப்போம். Sometimes we may think in this way, this much years this witchcraft was there with me, maybe in flesh we may think in this way, it will take years to go away from me. எனக்கு அன்பானவர்களே, thank you clear pastor, நிறைய பேர் போறீங்க, thank you mercy sister, கிருஷ்ணமேனி அவர்கள், வர்கீஸ் அவர்கள், thank you, thank you for your comments. God bless you. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை வருஷம் ஒரு வீடு இருட்டா இருந்தாலும் வீட்டுல லைட் சுவிட்ச போட்டு அடுத்த செகண்ட் அந்த இருள் உடனே மறைஞ்சதாலும். So how many years the house may be in the darkness, but when we go and put the light switch, when the light comes, the darkness should vanish away. அதனால இவ்வளவு வருஷம் இருந்த பிரச்சனை போறதுக்கு நாளாகும் நினைக்கவே நினைக்காது. So don't think these many years I was into this problem, so it is going to take another more years to just get solved. அத்திமரம் துளிர் விடாம போனாலோ, அடுகளின்றி போனாலோ, தொழுவத்தில பாடுகளின்றி போனாலோ, நான் களி கூறுவேன் உமில் மகிழ்ந்திருப்பேன், களி கூறுவேன் களி கூறுவேன் உமில் மகிழ்ந்திருப்பேன், தொடங்கினவர் முடித்திடுவீர் உம்மை நம்புவேன், தொடங்கினவர் முடித்திடுவீர் உம்மை நம்புவேன். ஒரு நாள் ரொம்ப சோர்ந்திருந்த பொழுது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார். So one day when I was so much weary and sad, God gave me this song. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வார்த்தை கொடுத்துட்டேன். God told me, I have given you the word. நீ ஏன் சூழ்நிலையை பார்த்து கஷ்டப்படுற? Then why are you struggling on seeing the situation? அத்திமரத்துல துளிர் இல்ல, ஆட்டு மந்தையில முதல் இல்ல, மந்தையில ஆடுகள் இல்ல, அதெல்லாம் ஏன் உனக்கு கவலை? So why are you worrying because there is no profit income? ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லிட்டேன் இல்லையா? I told you right. நான் செய்வேன். I will do it for you. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, மனிதர்களாகிய நமக்கு தான் அந்த சூழ்நிலைகள் காரியம் எல்லாம், அவருக்கு எந்த சூழ்நிலையும் தேவையில்லை. As we are humans, we are into some kind of situations in our life, but there is no situation called for our Lord. நமக்கு மழை வேணும்னா மேகம் வரணும் காத்திருக்கணும். If the rain, we need rain. தண்ணி வேணும்னா. Or we need water, we need to wait for the rain to pour out. ஆனா ஆண்டவருக்கு காற்றும் தேவையில்லை, மழையும் தேவையில்லை. Amen, amen. But God does not need any wind or water. நமக்கு வெளிச்சம் வேணும்னா சூரியன் தேவை. If we need light, we need sun. ஆனா ஆண்டவருக்கு சூரியன் இல்ல, ஃபர்ஸ்ட் நாளே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு. Amen. But God does not need any sun and all. When he says let there be light, there was light. நம்ம யார பார்த்து 16 பெற்று பெருவாழ்வு ஆகும் புதுசா கல்யாணம் ஆனவங்கள, நான் ஆண்டவர் 99 வயதான ஒருத்தரை பார்த்து சொல்றேன். Hallelujah, hallelujah. So whom we will go and bless, or you should have more children, only a newly married couple we will go and bless, but God called a 99-year-old grandfather and he blessed him to be a father. நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல கழிக்கும். Amen. So what we need to do is we need to rejoice in the presence of the Lord. அத்திமர துளிர் விடாம போனாலோ, முதலற்று போனாலோ, மந்தையிலே அடிகளின்றி போனாலோ, மகிழ்ந்திருப்பேன், களி கூறுவேன்
தொடங்கினவர் தொடங்கினவர் உம்மை நம்புவேன், தொடங்கினவர் முடித்திடுவீர் உம்மை நம்புவேன். நம்ம ஆண்டவர் தொடங்கிட்டு பாதியிலே நிறுத்துறவர் அல்ல. Our Lord is not the Lord who just starts somewhere and not stand in between or completing. சரி, நேரத்துல நம்ம வீட கட்ட ஆரம்பிப்போம், நமக்கு சரியா வரலனா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். We humans, we start something and if we cannot able to continue, we'll stop it. படிக்க ஆரம்பிப்போம், எக்ஸாம்ல ரொம்ப டஃபா இருந்தனா படிப்பே விட்டுருவோம். If the studies is too hard for us, we will leave it in a half way. அல்ல, இயேசுநாதர் அப்படி இல்ல. But Jesus is not like that. நம்ம கையை பிடிச்சார்னா இறுக்கமா பிடிச்சிட்டு. Amen. When he is holding our hands, he will hold us very tightly. உங்க கையை இறுக்கமா பிடிச்சிருக்கார். Amen. He is holding your hands very tightly. ஒரு நாளும் உங்க கையை விட மாட்டார். He is never going to leave. எத்தனை பேர் உங்க கையை விட்டு போலாம்? Many people can just leave the hold from you, but Jesus will never leave the hold. அவருடைய அன்பு அத்தனை பெரியது. His love is that much greater. Hallelujah. Hallelujah. ஒரு வார்த்தையை கூட வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். So I want to read a word right now and pray for you. Isaiah. Isaiah 30th அதிகாரம். Chapter 30. 26th வசனம். Verse 26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். Moreover, the light of the moon will be as the light of the sun, and the light of the sun will be sevenfold as the light of 7 days in the day that the Lord binds up the bruise of his people and heals the stroke of their wound. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் சொல்லுகிறார், God is saying, ஏழு மடங்கு நான் வெளிச்சமாக மாற்ற போகிறேன். 7 times I'm going to give the light for you. நீங்க நினைக்கலாம், நான் என்னுடைய பிரைம் ஸ்டேட்ல நான் இப்ப இல்ல பாஸ்டர். You may think I am not into the good straight state or the prime state. Oh, என்னுடைய பிரைம்ல என்னுடைய பீக்ல நான் அப்படி பிசினஸ் பண்ணேன், எனக்கு அப்படி ஹெல்த் இருந்துச்சு. I did my business in a very good way. I had a very good health at that time. இப்போ நான் என்னுடைய பிரைம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இல்ல, பிரேயர் லைஃப்ல இல்ல, பிரைம் ஊழியத்துல இல்ல. Now I'm not in my prime ministry or in a spiritual status. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், God is saying to us, உன் சரீரத்தை குறித்தோ உன் காரியத்தை குறித்தோ கலங்காத மகளே. Oh, don't worry about your body condition. நான் உன் அடி காயத்தை சுகமாக்குவேன். I will heal your inner wound. Yes, உன்னுடைய அடியில உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த அவிசுவாசத்தை, அந்த பயத்தை, அந்த குழப்பத்தை நான் நீக்குவேன். Whichever is so inner in your heart, the disbelief, the confusion, I will heal it today. என கண்பானவர்களே, my dear beloved, அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பெற முடியாம, பிரகாசத்தை பெற முடியாம போறதுக்கு காரணம் நமக்குள்ள டீப்பா சரியா ஹீல் ஆகல. Many times the reason why we don't receive the miracles or see the miracles in our life is in a deep way we are not being healed properly. சில வாலிபர்கள் ஏன் சில குறிப்பிட்ட பாவத்தை விட முடியல? Some youth people, why they cannot leave a particular sin? இதயத்தின் ஆழத்துல அந்த பாவத்தின் மேல வெறுப்பு இல்ல. In deep inside their heart they love the sin. Yes, hallelujah. Hallelujah. அதேபோல ஏன் நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிற இந்த காரியத்துல அற்புதம் நடக்கல, இருதயத்தின் ஆழத்துல டீப்ல இதெல்லாம் நடக்க வாய்ப்பு கம்மி தான் அப்படின்ற ஒரு அவிசுவாசம். So we have a disbelief deep inside our heart how this is going to happen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. இதயத்தின் ஆழத்துல, in deep inside your heart, கர்த்தர் உங்களை குணமாக்கும்படி விட்டு கொடுங்க. Oh, just submit yourself so that God is going to heal you right now. அப்ப கர்த்தர் சொல்றார், அது குணமாகும்போது என்ன செய்வாரா? And now what he is going to do when he is just binding. நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருள், சந்திரனுடைய வெளிச்சமே சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறுமா? Amen. சூரியனுடைய வெளிச்சம் ஏழு மடங்கு மாறுமா வெளிச்சமா? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 30:26, the moon will be as bright as the sun and the sun will be 7 times brighter.
எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எந்த இடத்துல நீங்க இருள பாக்குறீங்க, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில பாக்குறீங்களா, பிள்ளையோட படிப்புல பாக்குறீங்களா, உங்களுடைய ஊழியத்துல இருள பாக்குறீங்களா, or do you see the darkness in your businessல பாக்குறீங்களா, you see it in the business, கர்த்தர் உங்களோட பேசுகிறார், Jesus is speaking with you right now, உன்னுடைய அடிகாயம் சுகமாகட்டும், oh let your inner wound be healed right now, ஏழு மடங்கு வெளிச்சத்தை நான் தரப்போ, seven times light I'm going to give you, என் மகனே நீ இதுவரை பார்க்காத ஏழு மடங்கு வெளிச்சம் கடந்து வா, amen, my son you have not seen still the light which I'm going to show, seven times light is going to come and shine upon you, in the darkness ஏழு மடங்கு ஓடியே போறோம், amen, this darkness will just run away seven times, கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார், Jesus wants to touch you, வாழ்க்கை மாற்ற விரும்புகிறார், he wants to change your life, hallelujah, hallelujah, எப்படி நம்மளுடைய அடிக்காயம் மாறும், so how God is going to heal our inner wound, கர்த்தருடைய வார்த்தை கான்ஸ்டன்ட்டா நம்ம இதயத்துல போக 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 தான் அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை போட வேண்டும், so when the word of the Lord is going constantly inside of our heart then the word will heal our heart, அநேக நேரம் நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஜெபிக்க நேரம் இருக்கு, வர்ஷிப் பண்ண நேரம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து அவர் சொல்லுகிறத தியானிக்க நேரம் இருக்கு, so many times we have time to worship the Lord, to hear the song music, but we don't have time to go read the word of the Lord and meditate in the word, இங்க கர்த்தர் சொல்லுகிறார், today Lord is speaking with you, என் வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள கடந்து செல்லட்டும், let my word penetrate inside your heart, ஏசாயா 30:21, when you read from Isaiah chapter 30:21 சேத்தை வாசிங்க, 20:21, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார், ஆமென், ஆமென், உன் கண்கள் உன் போதகர்களை காணும், நீங்கள் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும், though the Lord gave you the advisory for food and suffering for drink, he will still be with you to teach you, you will see your teacher with your own eyes and your own eyes will hear him right behind you, a voice will say this is the way you should go, whether to the right or to the left, கவனிங்க உங்க இதயத்துல இருக்கிற ஆழத்துல இருக்கிற அந்த டிப்ரஷன் அந்த பயம் அந்த அவிசுவாசம் அது குடி கொண்டிருக்கிற பாவம் எப்ப சரியாகும், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வர வர வர, so the deep depression, the sin, the fear, when this will just go away from you when you just read the word of the Lord, the word will come and transfigure you, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, give room for the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, and meditate the word of the Lord, இன்னைக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாக மாற்றுகிறார், and today God is making you as a light, turning you to light, hallelujah, hallelujah, ஜெபிக்கட்டும் உங்களுக்காக, let us pray for you, அத்திமரம் துளிர் விடாம போனாலோ, அட்டு மந்த முதலற்று போனாலோ, மந்தையில ஆடுகளின்றி போனாலோ, தொழுவத்தில மாடுகளின்றி போனாலோ, நான் களி கூறுவேன் உமில் மகிழ்ந்திருப்பேன், நான் களி கூறுவேன் மகிழ்ந்திருப்பேன், நான் களி கூறுவேன், தொடங்கினவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால, நீண்ட நாட்களாக ஜெபித்தோம் அற்புதம் நடக்கலையே அப்பா, உடைய பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற அடிய ஆழத்தில் இருக்கிற கசப்புகள் காயங்கள் ஆண்டவரே பிசுக்க முடியாதபடி இருக்கிற ரணங்கள்
இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே குணமாக, அடிக்காயம் குணமாக, ஓ அவிசுவாசம் மாறையட்டும், பயம் நீங்கட்டும், ஓ பாவத்தின் மேல இருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒரு ஆண்டவரே அட்ராக்ஷன் மறையும்படி நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஏழு மடங்கு, ஏழு மடங்கு, ஏழு மடங்கு வெளிச்சம், ஏழு மடங்கு வெளிச்சம், துன்பத்துக்கு பதிலாக, இருளுக்கு பதிலாக, ஓ ஏழு மடங்கு நெருக்கத்துக்கு பதிலாக, ஹல்லேலூயா, எஸ் 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 லார்ட், வெளிச்சம் கடந்து வரட்டும், ஏழு மடங்கு வெளிச்சம், ஏழு மடங்கு, ஹல்லேலூயா. இப்பொழுது யாரெல்லாம் பிள்ளைகள் ஒடுங்கி ஒடுங்கி நெருக்கப்பட்டு ஹல்லேலூயா இழந்து போயிருக்கிறார்களோ, ஏழு மடங்கு பிரகாசம், ஏழு மடங்கு பிரகாசம் பிள்ளைங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும், பிள்ளைங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். Thank you Lord, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இப்படி செய்கிறதுக்காக இப்பொழுது ஹீலிங் உண்டாகட்டும், இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.